हेलो जर्क। हेलो गीक। गीक इधर बंदर पा रहे हैं। இது என்னோட ஓல்டு சிஸ்டம். இப்போ எனக்கு இது தேவையில்ல, ஏன்னா நான் புது சிஸ்டம் வாங்கிட்டேன். ஸோ இதை நான் இமிடியேட்டாக செல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொன்னேன். சிம்பிள் ஜர்க், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி வித்துரு. ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பொருளை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். யூ கேன் செல் ஆர் பை ஐட்டம்ஸ் யூஸிங் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கா? அதில் எப்படி செல் பண்ண முடியும்? சொல்கிறேன் ஜர்க், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஃபேஸ்புக் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த டைமில் இது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்லுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ். பிகாஸ் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் ஈஸியாகவே ரீச் ஆகிடும். ஸோ இது மூலமாக சொல்கிறேன், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பை அண்ட் செல். வாவ், டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சரி, இப்போ என்னோட ஓல்டு சிஸ்டத்தை எப்படி இந்த மார்க்கெட் பிளேஸ் மூலமாக விற்கிறது அதை சொல்லு கீக். சொல்கிறேன் ஜர்க், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் டாப்பில் ரைட் சைடு கார்னரில் லொக்கேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்கள் லொக்கேஷன் அண்ட் ரேடியஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 40 கிலோமீட்டர் ரேடியஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ போகிறேன் அப்படின்றதுனால. உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 10 கிலோமீட்டர்ஸ், 20 கிலோமீட்டர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் லொக்கேஷன் அண்ட் ரேடியஸ் சூஸ் பண்ண உடனே அந்த ரேடியஸ்க்குள்ளே யார் யாரெல்லாம் என்னென்ன போஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸை கேட்டகரி வைஸாக நீங்கள் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள்ஸ்னால் வெஹிக்கிள்ஸ், ப்ராப்பர்ட்டி ஃபார் ரெண்ட்னா ப்ராப்பர்ட்டி, கிளாசிஃபைட்ஸ், கிளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரீ ஸ்டஃப், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கேட்டகரியை சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்டை இது மூலமாக வாங்கிக்கலாம். இப்போ எப்படி ஒரு ப்ராடக்டை விற்கிறதுன்னு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு ஜர்க்கு சொன்ன அந்த சிஸ்டத்தையே எப்படி இந்த மார்க்கெட் பிளேஸ் மூலமாக விற்கிறது அப்படின்றதையும் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் க்ரியேட் நியூ லிஸ்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் லிஸ்டிங் டைப். இதில் 4 டைப் இருக்குது: ஐட்டம் ஃபார் சேல், வெஹிக்கிள் ஃபார் சேல், ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் ஆர் ரெண்ட், ஜாப் ஓப்பனிங். இதில் நம்ம ஒரு ஐட்டம் தான் விற்க போகிறோம். ஸோ ஐட்டம் ஃபார் சேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் லெஃப்ட் சைடில் ஆட் ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை விற்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணுங்கள். அதாவது ஒரு பையர் வந்து உங்கள் ப்ராடக்டை பார்த்தாருன்னா டைட்டிலே தெரியணும் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு டைட்டில் டைப் பண்ணுங்கள். தென் ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்டை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸை என்ட்ரு பண்ணிடுங்க. தென் கேட்டகரி, உங்கள் ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். தென் அந்த ப்ராடக்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, புதுசுனா புதுசு, யூஸ்டுனா யூஸ்டு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட மொத்த டீட்டெயிலையும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவைலபிலிட்டி, நீங்கள் இதே மாதிரியான ப்ராடக்ட் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா லிஸ்டர்ஸ் இன் ஸ்டாக்குன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது இதை நான் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிஸ்டர்ஸ் சிங்கிள் ஐட்டம்னு செலக்ட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராண்டுன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேகு, உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் என்டர் பண்ணிடுங்க. அப்படி பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா, ஒரு பையர் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறாருன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த டேக்ஸ் நான் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா லொக்கேஷன், நான் முன்னாடியே சொன்னது தான், உங்கள் லொக்கேஷன் ப்ளஸ் ரேடியஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரமோட் லிஸ்டிங் ஆஃப்டர் இட்ஸ் பப்ளிஷ்டு, இது பெய்டு ப்ரொமோஷன். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நார்மலான ரீச்சை விட அதிகமான பையர்ஸை ரீச் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, பட் பே பண்ணணும். வேணான்னா டிசேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க யாருக்குமே இந்த ப்ராடக்டை காட்டாது, வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அனிமல்ஸ், ட்ரக்ஸ், வெப்பன்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம்
இந்த மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனலாக ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க, நீங்கள் கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். தென் லிஸ்ட் இன் மோர் பிளேசஸ், உங்கள் ப்ராடக்டை ஃபேஸ்புக்கில் இருக்க குரூப்ஸுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த குரூப்ஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்குமே உங்கள் ப்ராடக்ட் ரீச் ஆகும். நான் எந்த குரூப்பும் செலக்ட் பண்ணல, ஃபைனலாக பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பப்ளிஷ் பண்ண உடனே உங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூக்கு போயிடும், ஃபேஸ்புக் உங்கள் ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் பப்ளிக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஃபேஸ்புக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, உங்கள் ப்ராடக்ட் பப்ளிக்குக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வேணும்னா உங்கள் ப்ராடக்டை எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஆர் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸை ரீட் பண்ணிக்கலாம். பேக் ஆர் மார்க்கெட் பிளேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்பாக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போதைக்கு எதுவும் இல்லை, பிகாஸ் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லாக் அவுட் பண்ணிடுவோம், அடுத்த நாள் வேணால் செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் டே லாகின் பண்ணியிருக்கேன், சம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, என்னன்னு கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பையர்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறமா சிம்பிள் ஒர்க்கு தான், ஜஸ்ட்டு அந்த பையர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி உங்கள் ப்ராடக்டை ஈஸியாக வித்தரலாம். எப்போவுமே ஒரு ப்ராடக்டை விற்கணும்னா பையர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலை. பட் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மூலமாக ஈஸியாகவே பையர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மூலமாக நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற ப்ராடக்டை ஈஸியாக வித்துருங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர் கீக், இதை பார்த்தா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரே நாளில் வித்துடலாம் போல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கீக். வெல்கம் ஜெர்க். இதே மாதிரி வேறு ஏதாவது ஆப் ஆர் டெக்னாலஜி பற்றி வீடியோ போடணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.